தமிழ் முதல்கர் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீண்டும் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வால்பேப்பர் ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஃபோனை கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு வால்பேப்பர்ஸ் என்ன தான் நம்ம ஃபோனில் கொடுத்துருந்தாலும் அது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற வால்பேப்பர் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் என்ஹான்சிங்கான வால்பேப்பர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம டாப் த்ரீ வால்பேப்பர்ஸ் ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிட்டு வெளியில் பேசலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் பிளேஸில் என்ன ஆப் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாலி அப்படின்ற ஆப்பை பொறுத்த வரைக்கும், ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பக்கெட் கிடையாது. ஸோ இந்த வாலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு ஆப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு லெவலான ஃபோட்டோஸ் இருக்கும், நிறைய விதமான கலெக்ஷன் ஃபோட்டோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட் ஆல்பம்ஸ்னு தனியாக இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் நிறைய ஆர்டிஸ்ட்டோட ஆல்பம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தான் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் தாறுமாறாக இருக்குது. நானும் இதே ஆப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்த செகண்ட் பேஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் பேஸில் பார்க்கறது என்ன அப்படின்னா, ஸோ வால்பேப்பர் ஃப்ரம் கூகுள் அப்படின்ற இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஹை குவாலிட்டி இமேஜஸ் மட்டுமே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்த்தரைஸ்டு பை கூகுள். ஸோ கூகுளிலேருந்து நம்ம குடிக்கக்கூடிய எல்லா இமேஜஸும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ சில பேர் அனிம் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கும் சமயத்தில், இந்த அனிமேஷன் டூனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இது வந்து ஒரு சரியான ஆப் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஆர்டிஸ்டோட ஆல்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்தரைஸ்டு பை கூகுள். ஸோ அதனால் நான் காப்பிரைட் இமேஜஸ் மட்டும்தான் இவங்க வால்பேப்பர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க, அது மட்டும் கிடையாது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது கமர்ஷியல் யூசேஜ் கூட இந்த வால்பேப்பர் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும், அதுவும் இதில் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி டவுன்லோட்ஸும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 50 மில்லியன்ஸ்க்கு மேலே டவுன்லோட் லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆப்பு, கூகுளோட ஆர்த்தரைஸ்டு ஆப்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் ஃபோன்ஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வால்பேப்பர்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்கப்படுது ஜெட் அப்படின்ற ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தாறுமாறான ஆப்புன்னு சொல்லலாம். இது வால்பேப்பருக்காக மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் தாறுமாறான கஸ்டமைசேஷன் இருக்குது. அது இல்லாமல் இந்த டயலிங் டியூன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு என்ன கால் வேணுமோ அந்த இதுக்கு நம்ம கால் டியூன் வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயம் நோட்டிஃபிகேஷன் ஷேடுக்கு என்ன டியூன் வேணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் இதை எடுத்துக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் வீடியோ வால்பேப்பர்ஸ்க்கான இதுவும் இருக்குது, பட் வீடியோ வால்பேப்பர்ஸ் அவ்வளவு கிடையாது, கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல நல்ல வீடியோ வால்பேப்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சர்ச்சிங் கேட்டகரியில் அட்லீஸ்ட் 50 ஆவது இருக்குது, 50 வால்பேப்பர்ஸாவது இருக்குது. பட் மோர் ஓவர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா பெய்டாகவும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயானால் நீங்கள் ஆடை பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கல முடியும். உங்களுக்கு பெய்டு இருக்கக்கூடிய இமேஜஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஆடை பார்த்து உங்களால் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கல முடியும். அதே சமயத்தில் இது வந்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஏதாவது ஒரு நான் காப்பிரைட் இமேஜஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அதை அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணுறது மூலமாக ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு வால்பேப்பர் அவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக போனஸாக கிடைக்கும். பட் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, அது நல்ல வால்பேப்பராக இருந்தால் மட்டும்தான் அதை வெரிஃபை பண்ணி தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. எனக்கு அதில் ஒன்று பிடிச்ச கஸ்டமைசேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட நார்மலான பழைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கண்டிப்பாக வால்பேப்பரை செட் பண்ண முடியாது. ஒரு 4K இமேஜை போய் என்னோட ரெட்மி நோட் 4ல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹை குவாலிட்டியை வந்து அது லோ குவாலிட்டியை கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை நம்ம வால்பேப்பராக வச்சுக்கொள்ள முடியும். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறேன் உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை விட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படியாக இருக்கும், உங்களுக்கு வேணும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டேட் இந்த எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி தெரியும். ஓகே, பாய். I played it in a sense, a feel of discontent.